அன்பிற்கினிய ஆசிரியர் தொலைமுறை பிஜி டிஆர்பி அழகு ஒன்றுல தேர்வு நோக்கிலான மிக முக்கியமான வினாக்களை கடந்த இரண்டு காணொலிகளாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய காணொலியில 201-300 வரையிலான வினாக்களுக்கான விடைகளை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கோம். இயக்கு வினை விகுதிகள் பிவி, இது ரெண்டையும் தான் இயக்கு வினை விகுதிகள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக காண்பி செய்வி என்பதை சொல்றாங்க. இது ரெண்டும் இயக்கு வினை விகுதிகள். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இயக்கு வினை விகுதிகள் ஒருபவரை செய்ய சொல்லி தூண்டுவது இயக்குவதுதான் இயக்கு வினை விகுதிகள் அப்படிங்கிறாங்க. அதற்கான விகுதி என்னன்னு பியும் பியும். இயக்கு வினை விகுதிகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டது யாருடைய காலத்துல அப்படின்னு பார்க்கப்போ சோழர்கள் காலத்துல. காண்பி செய்வி அப்படிங்கறதுதான் சோழர்கள் காலத்துலதான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் காரண வினை காட்டும் உருவாக வந்தது அப்படின்னு பார்க்கப்போ இகர அளவடை. காரண வினை காட்டும், நமக்கு தெரியும் தன்வினை பிறவினை தெரியும், காரண வினையை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சோழர் காலத்தில் காரண வினை காட்டும் உருவாக வந்தது இகர அளவடை இறுயி அப்படிங்கறத அதுக்கு சான்றா கொடுத்துருக்காங்க. இகர அளவடை காரண வினை காட்டும் உருவாக சோழர்கள் காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் காரண வினை காட்டும் புதிய துணை வினைகள், நிறைய துணைவினர்கள் இருந்தாலும் சோழர்கள் காலத்துல காரண வினை காட்டும் புதிய துணைவினர்கள் இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னு பாக்குறப்ப செய் வை பண்ணு இதெல்லாம் வந்து காரண வினை காட்டும் புதிய துணை வினைகளாக சேர்த்திருக்காங்க. வாழச் செய்தாய் மெல்ல வைத்தனல் இதெல்லாம் வந்து துணை வினைகள், சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது காரண வினை காட்டும் துணை வினைகள். கிரு கின்று ஆண் என்று ஆகிய மூன்றே நிகழ்கால இடைநிலைகள் என்று கூறிய முதல் இலக்கண நூல் வீரசோழியம். கிரு கின்று மட்டும் பரிபாடல் சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம். இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து நிகழ்கால இடைநிலைகளால இந்த மூன்றும் தான் அப்படின்னு சொன்ன முதல் இலக்கண நூல் வீரசோழியம். கிண்று என்னும் இடைநிலை வரும் பால்கள் அப்படிங்கிறப்ப எந்தெந்த பால்கள்ல வந்து கிண்று அப்படிங்கிற இடைநிலை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறப்ப பலர்பால்ல, ஒன்றன் பால்ல, பலவின் பால்ல பயன்படுத்துறோம். இப்ப மீதம் இருக்கக்கூடியது நமக்கு தெரியும் ஆண் பால் பெண் பால், இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்றது கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிண்று அப்படிங்கிற இடைநிலையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. நிகழ்கால இடைநிலை கிண்று என்ற நிகழ்கால இடைநிலையே பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் ஆகிய மூவகை பால்கள்ல மட்டும்தான் பயன்படுத்துறோம். இறந்த கால இடைநிலைகளை அதிகம் பயன்படுத்திய இலக்கியங்கள் கம்ப ராமாயணமும் பெரிய புராணமும் தான் இறந்த கால இடைநிலைகளை அதிகமாக பயன்படுத்திய இலக்கியங்களாக இருக்கு. கம்ப ராமாயணமும் பெரிய புராணமும் தான் இறந்த கால இடைநிலைகளை அதிகமாக பயன்படுத்திய இலக்கியங்களாக உள்ளன. நிகழ்கால இடைநிலையில் சோழர்கள் காலத்தில் அதிகம் பயின்று வந்தது அப்படின்னு பார்க்கறப்ப கிண்று என்னும் இடைநிலை ஏற்கனவே பார்த்தோம். வீரசோழியம் அப்படிங்கிறப்ப வீரசோழியம்னா சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்டதுதான். கிண்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலையில் சோழர்கள் காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு சான்று பிணங்குகின்ற போகின்ற இதெல்லாம் அதுக்கு சான்றாக கொடுத்துருக்காங்க. கிரு என்னும் நிகழ்கால இடைநிலை அதிகம் பயன்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு பாக்குறப்போ கம்பராமாயணம், கம்பராமாயண இடத்துலதான் வந்து கிரு அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. இப்போ கிரு என்னும் நிகழ்கால இடைநிலை அதிகம் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் அப்படிங்கிறது கம்பராமாயணம்னு சொல்லலாம். பார்க்கிறேன் குதிக்கிறான் இதெல்லாம் அதற்கு சான்றா சொல்லலாம். இத்தை எதிர்கால இடைநிலையாக பயன்படுத்திய நூல்கள். இத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும் இப்பு இப்பு ரெண்டு மட்டும் தான் எதிர்கால இடைநிலையை நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். நன்னூலாரும் அதான் சொல்றேன். ஆனா இத்து அப்படிங்கிற அந்த இட எழுத்தையும் இட எதிர்கால இடைநிலையாக பயன்படுத்திருக்காங்க. நம்ம இத்த வந்து இறந்த காலத்துக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம், இத்த எதிர்காலத்துக்கும் பயன்படுத்திருக்காங்க. எங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, 4000 திவ்ய பிரபந்தத்துல பயன்படுத்திருக்காங்க, கம்ப ராமாயணத்துல பயன்படுத்திருக்காங்க, பெரிய புராணத்துல பயன்படுத்திருக்காங்க. இந்த மூன்று நூல்களையும் இத்து அப்படிங்கறத வந்து எதிர்கால இடைநிலையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. நாலாயிர திவ்ய பிரபத்துல புகுதீர் அப்படிங்கிற சொல்லையும், கம்ப ராமாயணத்துல அரிதும் அப்படிங்கிற சொல்லையும், பெரிய புராணத்துல அஞ்சுதும் அப்படின்னு சொல்ல பாக்குறப்போ இதுல இருக்கக்கூடிய எதிர்கால இடைநிலைகள் எல்லாமே இத்து என்பதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இல் என்ற இடைச்சொல் முழு வடிவ வினைச்சொல் என்னும் தகுதியை பெற்றது. இல் என்னும் இடைச்சொல் அது ஒரு முழு வினைச்சொல்லாகவே நம்ம இப்ப கருத ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சோழர்கள் காலத்துலதான். அதுக்கு முன் வரைக்கும் அதை இடைச்சொல்லாதான் நம்ம வச்சிருந்தோம். அந்த இல் என்பதை ஒரு முழு வடிவ வினைச்சொல்லாக நம்ம மாற்றியது சோழர்கள் காலத்துல. எதிர்கால இடைநிலைகளுடன் ஆய்விகுதியை இணைத்து ஏவல் வினையாக பயன்படுத்தியது இடைக்காலத்துல. எதிர்கால இடைநிலைகள் நமக்கு நல்லாவே தெரியும் இப்பு இப்பு, அதோட ஆய் அப்படிங்கிற விகுதியை சேர்த்து அதை ஏவல் வினையாக மாற்றியது இடைக்காலத்துல. வருவாய் வாராய் பாருங்க, இதெல்லாம் எதிர்கால இப்பும் எதிர்கால இடைநிலை வருது இல்லையா. இந்த எதிர்கால இடைநிலையோட நம்ம என்ன சேர்த்திருக்கோம், ஆய் அப்படிங்கிற விகுதியை சேர்க்கிறப்ப அது ஏவல் வினையாக மாறும். இதே போல் இதே இடைக்காலத்துல ஈர் இணைந்து ஏவல் வினையாக வருவதும் அதே இடைக்காலத்துல. இதே போல் எதிர்கால இடைநிலைகளுடன் ஈர் சேர்ந்து வர்றது பேசுதீர் இருப்பீர் அப்படிங்கிறாங்க. இடைக்காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட இரட்டை பன்மை விகுதி, ரெண்டு பன்மை
இதுவே கல் அப்படிங்கிறது பன்மை விகுதின்னு தெரியும், மின் அப்படிங்கிறதையும் சேர்த்து கேன் மின்கள் தொகு மின்கள் அப்படிங்கிறப்ப இங்க மின் என்பதும் பன்மை விகுதியா வருது, கல் என்பதும் பன்மை விகுதியா வருது. அதை இரட்டை பன்மை விகுதிங்கிறாங்க. இந்த இரட்டை பன்மை விகுதி அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலம் இடைக்காலம் தான். படர்க்க இடத்தில் வந்த வியங்கோல் வினைமுற்று இடைக்காலத்தில் எவ்விடங்களில் வந்தது? நம்ம இந்த தொல்காப்பியர் காலமா இருக்கட்டும் நடுநூல் காலமா இருக்கட்டும் வியங்கோல் வினைமுற்று படர்க்க இடத்துலதான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இடைக்காலத்துல அதே வியங்கோல் வினைமுற்ற தன்மை இடத்திலும் முன்னிலை இடத்திலும் நம்ம பயன்படுத்த தொடங்கியிருந்தோம். நன்னூலால் குறிப்பிடும் வினையச்ச வடிவங்கள் அப்படிங்கிறப்போ நன்னூல் சொல்லக்கூடிய வினையச்ச வடிவங்கள் வான் பான் பாக்கு, இது நன்னூல்ல மட்டும்தான் பார்க்க முடியும். காண்பான் வருவான் கரப்பாக்கு. அடுத்து பெரிய புராணத்தில் குறிப்பிடாத வினையச்ச வாய்ப்பாடுகள் அப்படிங்கிறப்ப செய்யூ செய்வு, இந்த ரெண்டு வினையச்ச வாய்ப்பாடுகளை மட்டும் பெரிய புராணத்துல சேக்கலால் குறிப்பிடவில்லை அப்படிங்கிறாங்க. பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படாத வினையச்ச வாய்ப்பாடுகள் செய்யூ செய்வு இது ரெண்டும் தான். சோழர் காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எதிர்மறை வினையச்ச விகுதிகள், சோழர்கள் காலத்துல எந்த விகுதிகளை எந்த எதிர்மறை வினையச்ச விகுதிகளை அதிகமா பயன்படுத்திருக்காங்க? மல் மை மே அறியாமல் ஒழியாமை அறியாமை. இந்த மல் மை மே என்பதை எதிர்மறை வினையச்ச விகுதியாக எங்க பயன்படுத்தினாங்க? சோழர்கள் காலத்துல. நிபந்தனை எச்ச உருவாக ஆள் ஏல் இல் பயன்படுத்தப்பட்டது பல்லவர் மற்றும் சோழர்கள் காலம். நிபந்தனை எச்ச உரு, நிபந்தனை கிட்டத்தட்ட கட்டளை மாதிரி வரக்கூடிய எச்ச உருவு, அதுக்கு வந்து ஆள் ஏல் இல் இதெல்லாம் பயன்படுத்தது எந்த காலம்ன்றப்ப பல்லவர் காலத்திலயும் பயன்படுத்திருக்காங்க, அதுக்கு பின்னால் வந்து சோழர்கள் காலத்திலயும் அந்த வழக்கு இருந்திருக்கு. அறுதி ஏல் மகிழ்வாரேனும் உறங்கா விடு என்பதெல்லாம் இதற்கு சான்றாக சொல்றேன். தொல்காப்பிய பெயரச்சத்திற்கு தந்த வாய்ப்பாடுகள், பெயரச்சத்திற்கு என்னென்ன வாய்ப்பாடுகள் கொடுத்துருக்கா? செய்த செய்யும் ரெண்டையும் தான் பெயரச்சத்திற்கான வாய்ப்பாடுகளாக தொல்காப்பியர் தராரு. வினையச்ச வாய்ப்பாடுகள் நமக்கு தெரியும். பெயரச்ச வாய்ப்பாடுகள் அப்படின்னு பாக்குறப்ப செய்த செய்யும் இந்த ரெண்டையும் பெயரச்சத்திற்கான வாய்ப்பாடுகளாக தொல்காப்பியர் கொடுத்திருக்காரு. நன்னூல் குறிப்பிடும் பொது வினைகள் ஆவன, நன்னூல் வந்து பொது வினைகள்னு எதை சொல்லுதுங்கிறப்ப வேறு இல்லை உண்டு இதெல்லாம் வந்து பொது வினைகள் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாக்குறப்ப வந்து இது வந்து துணை வினை மாதிரி இருக்கலாம், ஆனா இது வந்து தற்காலத்தில் பயன்படுத்தப்படுற துணை வினைகளா இருக்கலாம், ஆனா இது வந்து பொது வினைகளாகத்தான் நன்னூல்ல குறிப்பிடுறாங்க. இருதிரை ஐம்பாளுக்கும் உரியதாக உண்டு என்ற உடன்பாட்டு சொல்லையும் அன்று அல்ல என்ற சொற்களையும் கூறியவர். இருதிரை ஐம்பாளுக்கும் உரியதாக இந்த உண்டு அப்படிங்கிற அந்த உடன்பாட்டு சொல்லை வந்து எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இருதிரை ஐம்பாளுக்கும் சொன்னோம், அதோட சேர்த்து அன்று அல்ல. அதே இருதிரைக்கும் ஐம்பாளுக்கும் சொன்னவர் நேமிநாதர். சோழர் கால தமிழில் பெரு வழக்காய் இருந்த தன்மை பன்மை விகுதி ஓம், ஓம் அப்படிங்கிற தன்மை பன்மை விகுதி வந்து சோழர்கள் காலத்துல பெரு வழக்குல இருந்து காண்கின்றோம் இருக்கின்றோம். இன்றைக்கும் நம்ம அதே வழக்கை தான் பேசிட்டு இருக்கோம். தமிழ் எழுத்து முறையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததே பல்லவர் காலத்துலதான் அப்படின்னா. தமிழ் எழுத்து முறையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வெட்டு எழுத்து வடிவம் இருக்கு, அதனால இங்க பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறது பல்லவர் காலத்துல. அதுக்கடுத்து சோழர் காலத்திலையும் பல்லவ பாண்டியர் காலத்திலையும் நாயக்கர் காலத்திலையும் மராட்டியர் காலத்திலையும் அது வெவ்வேறு வடிவமாக வளர்ச்சி அடைந்தது. மொழியின் தோற்றம் குறித்த ஐந்து கோட்பாடுகள் அப்படிங்கிறப்போ பெரும்பாலான நூல்கள் இந்த ஐந்து கோட்பாடுகளை தான் கொடுத்துருக்காங்க. பாவனை மொழி கோட்பாடு, உணர்ச்சி மொழி கோட்பாடு, பண்பு மொழி கோட்பாடு, ஏழேலோ மொழி கோட்பாடு, இன்பப்பாட்டு மொழி கோட்பாடு அப்படிங்கிறாங்க. அதுல பாவனை மொழி கோட்பாடு என்பது மொழி இயற்கையான ஒலிகளின் அடிப்படையிலேயே வளர்ந்தது என்பதே பாவனை மொழி கோட்பாடு. மொழியை தானா வளர்க்கணும் அவசியம் இல்லை, அது இயற்கையான அமைப்புல வளர்ந்துச்சு ஓசைகளின் மூலமாக அப்படிங்கிறது பாவனை மொழி கோட்பாடு அப்படிங்கிற. அடுத்து உணர்ச்சி மொழி கோட்பாடு என்பது உணர்ச்சி மயமாக இருக்கும் போது பிறக்கும் மொழிகளை காட்டி மொழிக்கு காரணம் இவை என்பர். உணர்ச்சியா இருக்கிறப்போ சில உணர்ச்சிகள் மிகையா வரப்போ சில ஒலிகளை எழுப்பும், அதுதான் உணர்ச்சி மொழி கோட்பாடு அப்படிங்கிறாங்க. அது பண்பு மொழி கோட்பாடு என்பது அறிவால் உணரும் பொருளை குறிக்க சொற்களை அமைத்துக் கொள்ளும் ஆற்றலும் மக்களுக்கு இயல்பாக அமைந்தது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்றா, அந்த ஆற்றல் இயல்பா இருந்துச்சு, அதுதான் மார்க்ஸ் முல்லர் வந்து ஆராயிறாரு. இதுவே பண்பு மொழி கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏழேலோ மொழி கோட்பாடு என்பது கடினமான வேலை செய்பவர்களுக்கு குரல் வலை திறக்கப்பட்ட ரொம்ப கடினமா, இந்த மீன் பிடிக்கிறவங்க பாரம் சுமப்பவர்கள் இவங்க எல்லாம் பார்த்தாங்க, அப்படி கடினமான வேலை செய்வது குரல் வலை திறக்கப்பட்டது நுரை, ஏன்னா வாயை தொடர்ந்து மூச்சு விடுவாங்க. நுரையிலுள்ள மூச்சு வாய் உறுப்புகள் வழியாக தடைப்பட்டும் தடைபடாமலும் வரும்போது உயிர் ஒளிகளும் மெய்யொலிகளும் உச்சரிக்கப்படுகின்றன என்பர் நோயர். அவர் தான் வந்து ஏழேலோ மொழி கோட்பாட்டை ஆய்வு செய்யறார். இதுவே ஏழேலோ மொழி கோட்பாடு. அதுல வந்து அவங்க வேலை செய்யறப்ப இந்த வார்த்தைகளை ஏழேலோ ஏழேலோன்னு சொல்லிக்கிட்டே அவங்க செய்யறது காரணம் இதுதான். இன்பப்பாட்டு மொழி கோட்பாடு என்பது முற்கால மக்கள் ஆடுகின்ற நிலையில் தான் மொழி தோன்றியது என்பர்.
நடந்துகிட்டு இயக்கத்துல இருக்கும்போதுதான் மொழி தோன்றுச்சு அப்படிங்கிறாரு எஸ்பர்சன். அவர் தான் இந்த இன்பப்பாட்டு மொழி கோட்பாட்டா ஆயிரம். முதலில் வெற்றொலிகளாக இருந்தவை காலப்போக்கில் பொருள் உணர்த்தது. ஆரம்ப காலத்துல வெறும் ஒளிகளாக மட்டும்தான் இருந்தது, பிற்காலத்து ஒவ்வொரு ஒளிக்கும் நம்ம ஒரு பொருளை கூட உணர்த்த ஆரம்பிச்சிட்டோம். இதனை இன்பப்பாட்டு மொழி கோட்பாடு என்பர். இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே உள்ள சொற்களை கொண்ட மொழியை தனிநிலை மொழி அப்படிங்கிறாங்க. தனிநிலை மொழிகளாக எதெல்லாம் சொல்றாங்கன்னா சீன மொழி, சயா மொழி, பர்மிய மொழி, திபெத்திய மொழிகள், இதெல்லாம் தனிநிலை மொழிகள். இடைநிலை இருக்காது, விகுதி இருக்காது, பகுதியே வேர்ச்சொல்ல மட்டுமே கொண்ட சொற்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ சீன மொழிலையும் சயா மொழிலையும் பர்மிய மொழிலையும் திபெத்திய மொழிகள் இருக்கு. அதனால இந்த மொழிகள் எல்லாத்தையும் தனிநிலை மொழிகள் அப்படிங்கிறாங்க. பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டி கொள்ளும் சொற்களை உடைய மொழிய உட்டுநிலை மொழிங்கிறாங்க. பகுதி இருக்கும், ஒரு விடைநிலை இருக்கும், ஒரு விகுதி இருக்கும், சாரி இதெல்லாம் இது போன்ற விதம் சேர்ந்த உட்டுநிலை மொழிங்கிறாங்க. உட்டுநிலை மொழிகள் ஆவணங்கிறப்ப சிந்திய மொழிகள், திராவிட மொழிகள், திராவிட மொழிகள்ங்கிறப்ப நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு இல்லையா. இதுலயுமே உட்டுநிலை மொழிகள் தான். சிந்திய மொழிகள், திராவிட மொழிகள், மலையா, பாசினேசியன் மொழி, ஜப்பான், கொரியா, பின்னிஸ், பாஸ்க் மொழிகள், இது எல்லாமே உட்டுநிலை மொழிகள் தான். இப்ப பெரும்பாலான மொழிகள் உட்டுநிலை மொழிகளாகத்தான் இருக்கு. முன்னொட்டுக்கு சான்றுகள் ஒட்டுகிறப்ப மின்னொட்டு, முன்னொட்டு, பின்னொட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப முன்னொட்டுக்கு சான்றுகள் அப்படிங்கிறப்ப கீரன், நக்கீரன், நாயகன், விநாயகன், நீதி, அநீதி, இதெல்லாம் வந்து முன்னொட்டுக்கு சான்றுகளாக சொல்றாங்க. உட்பிணைப்பு மொழி என்பது அடிச்சொற்கள் இரண்டும் சேரும் போது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டு இருப்பின் அது உட்பிணைப்பு மொழி. அடிச்சொற்கள் வேறு சொற்கள் இரண்டும் சேர்ந்து ஒரே சொல்ல மாறி வர்றது உட்பிணைப்பு. பிணைப்பு என்றால் ஒன்றொன்று கலத்தல் என்று நமக்கு தெரியும். வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவதற்கு பேர் பிரிநிலைங்கிறாங்க. சொற்களை இடமாத்துறப்போ அந்த பொருள் வந்து மாறி போச்சுன்னா அது பேர் பிரிநிலை. மாறாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் மொழியெல்லாம் வந்து பிரிநிலை கூட அடங்காது அப்படிங்கிறாங்க. கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வகை அப்படிங்கிறப்ப மூன்று வகையா எழுதியிருக்காங்க. வட்டெழுத்து, தென் பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து. அதுல தொன்மையான எழுத்துங்கிறது வட்டெழுத்து சொல்றாங்க. பௌத்தர்கள் புகுத்திய எழுத்து பிராமி எழுத்தா, வடமொழியாளர்கள் புகுத்தியது கிரந்த எழுத்து. அப்ப இந்த மூன்று வகையான வடிவங்களும் நம்ம எங்க பார்க்க முடியுதுன்னா கல்வெட்டுகள்ல பார்க்க முடியும். கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வகை மூன்று, வட்டெழுத்து, தென்பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து. இந்த மூன்று மாறுவிதான் வந்து தமிழ் மொழிகளோட வரி வரி வளர்ச்சி நீளுது. தொன்மையான எழுத்து இந்த மூன்றுல தொன்மையானது எதுனா வட்டெழுத்து. பௌத்தர்கள் புகுத்திய எழுத்த பிராமி எழுத்து அப்படிங்கிறாங்க. வடமொழியாளர் புகுத்திய எழுத்து கிரந்த எழுத்து. தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தது கிரந்த எழுத்தின் மூலமாகத்தான் வடமொழியை பயன்படுத்தியிருக்கோம். வடமொழிங்கிறது இன்னைக்கு நம்ம சமஸ்கிருதம் சொல்லலாமா அப்படின்னா கிட்டத்தட்ட அது மாதிரிதான். தமிழ்நாட்டில் வடமொழி எழுதுவதற்கு கிரந்த எழுத்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. பண்டைய இந்தியாவில் வழங்கிய எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல்கள் அப்படிங்கிறப்ப சமய வாங்க சூத்திரம், சில இடத்துல சமய வாயாங்க சூத்திரம் அப்படிங்கிறாங்க. அது ரெண்டுல எது சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்ல நீங்க போடலாம். பண்ணா வானா சூத்திரம், மகாவஸ்து, லலித விஸ்தாரம், இது எல்லாமே எழுத்து வடிவங்களை பற்றி, பண்டைய இந்தியாவில் வழங்கிய எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல்கள். அது எந்த மொழியா இருக்கலாம், எழுத்துக்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய நூல்கள். சமய மாயாங்க சூத்திரத்தை எழுதியவர் குமரிலப்பட்டர். ஏற்கனவே குமரிலப்பட்டர் தந்திர வர்க்கம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காருங்கிறதே நம்ம பார்த்தோம், அதையும் நினைவு கூர்ந்துக்கலாம். அவர் எழுதின நூல் தான் சமய மாயாங்க சூத்திரம் அப்படிங்கிறாங்க. குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும், குகை கல்வெட்டுகள் எழுதப்பட்ட எழுத்துக்கு பேரு பிராமி அப்படின்னும், அந்த மொழி வந்து தமிழ் என்றும் கூறியவர் தேப்போ மீனாட்சுந்தரம். எழுத்து என்னவோ பிராமி எழுத்து தான், ஆனால் அதை கையாண்ட மொழி தமிழ் அப்படிங்கிறாங்க. தமிழ் அந்த என்றும் மொழி தமிழ் என்றும் கூறியவர் தேப்போ மீனாட்சுந்தரம். குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி, அதன் மொழி தமிழ் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் தொன்மையானது அப்படிங்கிறப்ப திராவிட மொழி குடும்பத்தை தான் சொல்லுவோம். தமிழ் வடமொழியிலிருந்து வேறுபட்டது என்று முதன் முதலில் சொன்னவர் வில்லியம் கேரி அவர்கள். அவர் தான் சொல்றாரு வடமொழிக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்ல, இதுல இருந்து அது முற்றிலும் வேறுபட்டது அப்படிங்கிறவர் வில்லியம் கேரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்று முதன் முதலில் கூறியவர் எல்லிஸ் அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், திராவிட நான்கு பெருமொழிகள், இதெல்லாம் தனியா ஒரே குடும்பத்தை சேர்ந்தது என்று சொன்னவர் முதல்ல சொன்னவர் எல்லிஸ் துறையவர்கள். திராவிடர் என்ற சொல்ல இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். திராவிடர் அப்படிங்கிற சொல்ல குமரிலப்பட்டர் தான் பயன்படுத்துறாரு தனது பிங்கல நிகண்டு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. சரியான்னு தெரியல, தவறா இருந்ததுன்னா நீங்க திருத்தி சொல்லலாம். திராவிடர் என்ற சொல்ல இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர் அப்படிங்கிறாங்க. கால்டுவில் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள். 1856 திராவிட மொழியில் ஒப்பிலக்கணங்கிற நூலை கால்டுவெல் எழுதினாருங்கிறது நமக்கு தெரியும். அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா கா கோவிந்தன் அவர்களும் க ரத்னம் அவர்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. திராவிட மொழி குடும்பம் என்று பெயர் சூட்டியவர் யார், இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்கலாம், திராவிட மொழி குடும்பம்
அப்படின்னு பெயர் சூட்டியவர் கால்டுவெல். அந்த ஒப்புலகம் நூல்ல தான் அவர் திராவிட மொழி குடும்பம்ங்கிறத பயன்படுத்துறாரு. தமிழ் என்ற சொல்லில் இருந்தே திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர்கள் சட்டர்ஜி வி ஆர் ஆர் தீட்சிதர். நிறைய முரண்பாடுகள் இருக்கு. திராவிடம் அப்படிங்கிற சொல்ல இருந்தா தமிழ் தோன்றுச்சுங்கிறாங்க, இல்ல இல்ல தமிழ் என்ற சொல்ல இருந்தா திராவிடம் தோன்றுச்சு அப்படின்னு நிறைய கருத்து முரண்கள் இருக்கு. இதுல தமிழ் என்ற சொல்லில் இருந்தே திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்தை சொன்னவங்க சட்டர்ஜி வி ஆர் ஆர் தீட்சிதர் போன்றோம். திராவிட மொழிகளை திருந்திய மொழி திருந்தாமொழி என பிரித்தவர் கால்வர். தனது நூல்லதான் இவரையும் அதை பிரிக்கிறார். ஒட்டுமொத்த திராவிட மொழிகள் அதை எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா திருந்திய மொழிகள் திருந்தா மொழிகள் அப்படின்னு பிரிக்கிறார். திராவிட மொழிகள் எண்ணிக்கைக்கும் மொத்தம் 25ங்கிறாங்க, பிற்காலத்துல 28 அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கு. திருந்திய திராவிட மொழிகள் அப்படிங்கிறப்போ மொத்தம் 6, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு. இந்த 6 மொழிகளையும் வந்து திருந்திய திராவிட மொழிகள் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து இலக்கிய வளமில்லாத மொழிங்கிறது துளுவும் துளு வந்து இலக்கிய வளமில்லாத மொழி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் அது திருந்திய திராவிட மொழிகளுக்குள்ளதான் அடங்கும். கால்டுவெல்லின் நூல் பெரும்பாலும் தென்றாவிட மொழிகளை பற்றியதாக இருப்பதால் அதனை தென்றாவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருத்தமானதாகும் என்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். அவர் சொல்றார், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலுக்கு பேர் வச்சுக்க கூடாதுப்பா. சரியா சொன்னா தென்றாவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தான் சொல்ல, ஏன்னா கால்டுவெல் வந்து பெரும்பாலும் தென்றாவிட மொழிகளை பத்தி தான் பேசுறாரு. நடு திராவிட மொழிகளையும் வட திராவிட மொழிகளையும் காட்டிலும் தென்திராவிட மொழிகளை தான் அதிகமா பேசுறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் திராவிட மொழிகளை மூன்றா பிரிச்சோம், தென்திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். அதுல கால்டுவெல் பெரும்பான்மையாக கையாண்டது வந்து தென்திராவிட மொழிகளை தான். அதனால அவர் எழுதுனா அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலுக்கு சரியா பேர் சூட்டியிருக்கோம்னா தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சூட்டியிருக்கணும் என்று சொன்னவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். திராவிட இனத்தவர்கள் பழமையை மிக மிக போற்றுபவர் துளுவர் அப்படிங்கிறாங்க. பழமையை மிக மிக போட்டக்கூடிய இனம் வந்து துளுவர் இனம். துளு மொழி பேசக்கூடியவர்கள் தான் துளுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துளு அப்படிங்கிறதன் பொருள் என்னன்னா அமைதியான, பணிவுடைய, பண்பு வாய்ந்த, எதிர்க்கும் ஆற்றல் அற்ற என்ற பொருள், ரொம்ப சாதுவானதுன்னு அர்த்தமா. மொகஞ்சதரோ ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியே என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரி. அவர் ரொம்ப உறுதியா சொல்றார், மொகஞ்சதரோ ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி எல்லாம் திராவிட மொழி தான் அப்படின்னு ஹீராஸ் பாதிரியார் அதை வலியுறுத்துறார். மீட்டுருவாக்கம் மூலம் தொல் திராவிட மொழியின் ஒளியன் அமைப்பை ஆராய்ந்தவர். மீண்டும் அந்த எழுத்துக்கள் உருவாக்குறார். அதன் மூலமாக தொல் திராவிட மொழியின் ஒளியன் அமைப்பை ஆய்ந்தவர் டாக்டர் எம் வி எமினோ அவர்கள். சில இடத்துல எமனோன்னு கொடுத்துருக்காங்க, சில நூல்களில் எமினோன்னு கொடுத்துருக்காங்க. மீட்டுருவாக்கம் மூலம் தொல் திராவிட மொழியின் ஒளியன் அமைப்பை ஆராய்ந்தவர் டாக்டர் எம் வி எமினோ அவர்கள். திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆய்வு செய்தவர் தாமஸ் பரோ அவர்கள். திருந்தாத திராவிட மொழிகள் அதை குறித்து ஆய்வு செய்ய திருந்திய திராவிட மொழிகள் ஆறுன்னு பார்த்தோம். இந்த 6 நீங்களாக மீதம் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே திருந்தாத திராவிட மொழிகள் நம்ம எடுத்துக்கலாம். அதை குறித்து ஆய்வை செய்தவர் தாமஸ் பரோ அவர்கள். துளு மொழியை ஆய்ந்தவர் பிரிகேல் அவர்கள். துளுதான் வந்து பழமையை விரும்பக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பேசக்கூடிய மொழி துளுன்னு பார்த்திருக்கோம். இலக்கிய வளமில்லாத மொழி துளுன்னு பார்த்திருக்கோம். அந்த துளு மொழியை வந்து ஆய்ந்தவர் பிரிகேல் அவர்கள். தோடா மொழி ஆய்ந்தவர் ஸ்மித். தோடர்கள் நீலகிரி மலைப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களாகிய தோடர்கள் பேசக்கூடிய மொழி தோடா மொழின்னு பார்த்தோம். அதனை ஆய்ந்தவர் ஸ்மித் அவர்கள். பிராகுயி மொழியை ஆய்ந்தவர் லீச். வட திராவிட மொழியாகிய பிராகுயி மொழியை ஆராய்ந்தவர் லீச். படகா படுகர்கள் பேசக்கூடிய படகா மொழியை ஆய்ந்தவர் மோக்லீஸ் என்பவர். படகா மொழியை ஆய்ந்தவர் மோக்லீஸ் அப்படிங்கிறாங்க. கோண்டி மொழியை ஆய்ந்தவர் வாய்ஸே. குயி மொழியை ஆய்ந்தவர் ஜான் பெர்சிவர். பர்ஜி வெங்கோ மொழிகள் திராவிட மொழிகளே என்றவர் வரும். பர்ஜி வெங்கோ இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் தான், அதுக்கு முன்னா அதை திராவிட மொழியா சேர்க்கல, இல்ல இல்ல திராவிட மொழிகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவரு வரோ அவர்கள். பழந்தமிழகம் பற்றி குறிப்பிடும் கிரேக்க நூலாசிரியர்கள் தாலமி, பிலினி, மெகஸ்தனிஸ். இவங்கெல்லாம் கிரேக்க நாட்டிலிருந்து வந்தவங்க. இடைக்கால தமிழகம் பற்றி குறிப்பிடுபவர் யாருன்னு பார்த்தப்ப இவர் சீன நாட்டிலிருந்து வந்த சீன பயணியாகி யுவான் சுவாங். இடைக்கால தமிழகம் பற்றி தனது பயண நூலில் குறிப்பிட்டவர் சீன பயணி யுவான் சுவாங். பழந்தமிழகம் பற்றி குறிப்பிட்ட கிரேக்க ஆசிரியர்கள் தான் தாலம்பி, பிள்ளினி, மெகஸ்தனி. மூணு பேர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள், அதுல தெளிவு இருக்கலாம். மூல திராவிட மொழியில் உயிர்கள் அப்படின்னு பாக்குறோம். மொத்தம் 10 உயிர்கள் தான் சொல்லிருக்காங்க, 12 உயிர்களை சொல்லல. ஐகாரத்தையும் அவுகாரத்தையும் அவங்க உயிர்களாக சேர்த்துக்கலாம். அந்த உயிர்கள் வழக்கில் இல்லை எப்போ மூல திராவிட மொழியில. மூல திராவிட மெய்கள் மொத்தம் எத்தனைங்கிறப்போ 16 தான் சொல்றாங்க, 18 இல்ல. இவ்வு இல்ல எகரத்தையும் மகரத்தையும் அவங்க பயன்படுத்தல. மூல திராவிட மொழியின் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 10, ஐகாரமும் அவகாரமும் சேர்க்கப்படல. மூல திராவிட மொழிகளின் மெய்யெழுத்துக்கள் 16, எகரத்தையும் மகரத்தையும் சேர்க்கல. இரண்டு உடன்படுமைகளை விட்டாச்சு. பழந்திராவிட மொழியுடன் ஆரிய மொழி கலக்கப்பிறந்தது பிராகிருதமும் பாலியும் அப்படிங்கிறாங்க.
பழந்திராவிட மொழியுடன் ஆரிய மொழி கலக்கிறதுனால தோன்றிய மொழியதான் பிராகிருதம் பாலி அப்படிங்கிறாங்க. பிராகுயி திராவிட மொழி குடும்பத்தில் இணைக்கப்பட்டது எந்த காலம் அப்படிங்கிறது எந்த ஆண்டுல இருக்கும்? ரொம்ப அண்மையில் 1911 தான் பிராகுய திராவிட மொழி குடும்பத்துல சேர்த்திருக்காங்க. அது வரைக்கும் அது தனியா தான் இருந்திருக்கு. இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான். வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி தமிழ் என்றவர் கால்வர். ரொம்ப உறுதியாக சொல்றார் தரதுங்க உள்ள தமிழ் இயங்குவதற்கு வடமொழியோட துணை தேவையில்லை, அது தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட வளமையான மொழி என்றவர் கால்வர். திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்றவர் சி ஆர் ரெட்டி. முக்கியமான தகவல், திராவிடர்களின் புனித மொழி, தமிழர்களின் புனித மொழின்னு சொல்லல, திராவிடர்களின். திராவிடர்கள் அப்படிங்கிறப்ப தென்னிந்தியா பகுதியை சேர்ந்தவங்க முழுசா வர்றாங்க. திராவிட மொழிகளை பேசக்கூடிய அத்தனை பேரும் திராவிடர்களுக்குள்ள வகைப்பாட்டுக்குள்ளதான் வராங்க. அப்படிப்பட்ட திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்றவர் சி ஆர் ரெட்டி அவர்கள். முதலில் கணினியில் சென்ற இந்திய மொழி தமிழ், கணிப்பொறிக்குள் சென்ற இந்திய மொழினா அது தமிழ் தான். எழுத்தோசைகளை காட்டினாலே சொல்லோசை பிறக்கும் என்ற சிறப்பு தன்மையை கொண்ட மொழி தமிழ். தமிழுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஓசை உண்டு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஒளி உண்டு, அந்த ஒளிக்கு பொருள் உண்டு, சொல்லா பயன்படுத்த முடியும். இப்ப ஆங்கிலத்தை உதாரணத்துக்கு மா அப்படின்னு எழுதோம்னா எம்ஏ அப்படின்னு ரெண்டு எழுத்து எழுதி ரெண்டு எழுத்தி ஒரே சொல்ல ஒரே எழுத்தா உச்சரிப்போம், ஒரே ஒழிப்புல உச்சரிப்போம். ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் ம என்பதற்கு ம என்ற தனித்த எழுத்தை வச்சிருக்கோம் நம்ம. அதான் இங்க சொல்றாங்க, எழுத்தோசையை காட்டினாலே சொல்லோசை பிறக்கும் என்ற சிறப்புத்தன்மை கொண்ட மொழி தமிழ். தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகள் ஒன்று குற்றிய லகரம். எப்படி சிறப்பு லகரம் ரகரம் நகரம் தமிழுக்கே உரியதுன்னு சொல்றோமோ அது மாதிரி குற்றிய லகரமும் தமிழ் மொழியின் சிறப்புகளில் ஒன்று. விருத்தப்பாக்கள் அதிகம் பயன்பட்ட காலம்னா அது சோழர்கள் காலத்துலதான் இருக்கு. கம்பராமாயணம்னா சோழர் காலத்துல தான் ஏற்றப்படும், சிவக சிந்தாமணி கம்பராமாயணம்ல. துறை தாளிசை விருத்தம் பெருவழக்கான காலம், பாவோட இனங்கள் பெருவழக்கான காலம். பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சங்க இலக்கிய காலத்துல, பா இனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பல்லவர்கள் காலத்துல. பல்லவர்கள் காலத்துல நம்ம பக்தி இலக்கிய காலம்னு எடுத்துக்கலாம். துறை தாளிசை விருத்தம்னா பக்தி இலக்கியத்துல பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இடைக்கால தமிழை எவ்வாறு பிரிக்கலாம்ங்கிறப்ப சோழர் கால தமிழ், நாயக்கர் கால தமிழ், பல்லவர் கால தமிழ். இந்த முறை மாறியது கொஞ்சம். சோழர் காலத்தமிழ் முதல்ல பல்லவர் தான் வரணும், பல்லவர் காலத்தமிழ் சோழர் காலத்தமிழ் நாயக்கர் காலத்தமிழ் என்பதுதான் சரியா இருக்கும். பொற்கால இலக்கியங்கள் தோன்றிய காலம்னா பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்களும் பொன் மாதிரி பொற்றப்பட வேண்டிய இலக்கியங்கள்ங்கிறாங்க. அதனால பொற்கால இலக்கியங்கள் தோன்றிய காலம் பல்லவர் காலம் அப்படிங்கிறாங்க. தமிழின் பல பண்புகளை அடிப்படையாக கொண்டு தமிழ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா சங்கத்தமிழ் தெய்வத்தமிழ் வளரும் தமிழ் என பிரிக்கலாம் என்றவர் சகத்தியலிங்கம். மொழியாளராகிய மொழிநூல் அறிஞராகிய அகத்தியலிங்கம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் எப்படி பிரிக்கலாம், சங்கத்தமிழ் முற்காலத்தமிழ் அங்க காலத்தில் பேசப்பட்ட தமிழ், தெய்வத்தமிழ் பல்லவர்கள் காலத்து தமிழ், வளரும் தமிழ் இக்கால தமிழ் நம்ம சொல்லலாம் என்கிறார் ச அகத்தியலிங்கம் அவர்கள். தமிழ் வளர்ச்சி உச்சத்தில் இருந்த காலம்னா சோழர் கால காலத்தை சொல்றாங்க. தமிழ் வளர்ச்சி உச்சத்தில் இருந்த காலம் சோழர் காலம். மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்களை பற்றி கூறும் சோழர் கால இலக்கணம் ஒன்று. அதுக்குமா தொல்காப்பியர் சொல்லியிருந்தா கூட சோழர் கால இலக்கண நூல்கள் மொழி முதல் மொழி இறுதி பற்றி பேசக்கூடிய சோழர் கால இலக்கண நூல்னா அது நன்னூலும் வீர சோழியமும். இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழினா அது தமிழ் மொழி தான். நம்ம ஏற்கே பார்த்தோம் இலங்கை மலேசியா பிஜி தீவு இங்கெல்லாம் வந்து தமிழ் வந்து திருநிரால் இங்கெல்லாம் தமிழ் வந்து பேசப்படுது ஆட்சி மொழியாக. இப்ப சிங்கப்பூர்ல மொரீஷியஸ்லாம் ஆட்சி மொழியாக அறிவிச்சிருக்காங்க. சங்க காலத்தில் வழங்கப்படாத நான் என்ற தன்மை பெயரும் முன் என்ற முன்னிலை பெயரும் வழக்கில் வந்த காலம்னா பல்லவர் காலம். சங்க காலத்துல இல்ல நான் என்ற தன்மை பெயரும் முன் என்ற முன்னிலை பெயரும் உன்னுடைய அப்படின்னு இருக்கக்கூடிய முன் என்பது முன்னிலை பெயர் இல்லையா, இது வந்து சங்க காலத்துல இல்ல ஆனால் அது பெரும் வழக்குக்கு வந்த காலம் பல்லவர் காலத்துல. மரியாதை பன்மைக்காக நீர் என்ற முன்னிலையோடு கல்விகுதி சேர்க்கும் வழக்கம் வந்ததும் பல்லவர் காலத்துல. நீர் நீ அப்படிங்கிறத மரியாதையா நீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதனால கல்விகுதி சேர்த்து எழுதக்கூடிய வழக்கம் பல்லவர் காலத்துல வந்திருக்கு. இந்த உதாரணம் வந்து சொல்லணும்னா நீர்கள் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திருக்காங்க, மரியாதை நீங்கள் அப்படிங்கிறத நீர்கள்னு பயன்படுத்திருக்காங்க. இந்த சொல்ல வந்து எந்த இலக்கியத்தில் பயன்படுத்திருக்காங்கன்னா சீவக சிந்தாமணியில் பயன்படுத்திருக்காங்க. சீவக சிந்தாமணியில தான் நீர்கள் என்ற முன்னிலை மரியாதை பன்மை விகுதியை சேர்த்து முன்னிலை மரியாதை பன்மையோட முன்னிலை விகுதியும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஊர் பெயர்கள் வடமொழியில் வழங்கப்பட்ட காலம்னா அது சோழர் காலம் அப்படிங்கிறாங்க. மற்ற எல்லாம் நல்ல தமிழ்ல இருந்தா கூட ஊர் பெயர்களை மட்டும் வடமொழியில் வழங்கியிருக்காங்க சோழர்கள் காலத்துல. ஏற்கனவே பார்த்துருக்கோம் தமிழ் வளர்ச்சி உச்சம் தொட்ட காலம்னா சோழர் காலம், அதையும் மறந்துடக்கூடாது. மனிதனின் உறுப்புகளை தமிழிலும் தெய்வத்தின் உறுப்புகளை வடமொழியிலும் வழங்கிய காலம் சோழர் காலம். மனிதனோட உறுப்புகள் கை காலு அப்படின்னு தமிழ்ல வழங்கினவங்க தெய்வத்தின் உறுப்புகளை மட்டும் ஸ்ரீபாதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்ரீமுகம் இதெல்லாம் வந்து தெய்வத்தின் உறுப்புகளை வடமொழியில சொல்லியிருக்காங்க. இது எந்த காலத்துலன்னா இதுவும் சோழர் காலத்துல தான்.
சோழர்கள் காலத்தில் மொழிக்கு முதலில் லகரங்கள் இடம்பெற்றதற்கு சான்று அப்படின்னு பாக்குறப்போ ராஜ ராஜபுரி லோகவாணர் இதெல்லாம் சான்றா சொல்லணும். சோழர்கள் காலத்துல மொழிக்கு முதலில் லகரங்கள் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரகரத்தையும் லகரத்தையும் மொழிக்கு முன்னால வச்சு நம்ம பயன்படுத்தவே இல்லை. சோழர்கள் காலத்துல தான் பயன்படுத்துறாங்க. என்னென்ன மாதிரியான சொற்கள்லாம் ராஜ ராஜராஜ சோழன் பார்த்திருக்கோம், ராஜபுரி லோகபாலர் அப்படிங்கிற சொல்ல லகரத்துல தொடங்கக்கூடிய. இதுக்கு வந்து தக்கையாக பரணிங்கிற அந்த பரணி நூல்லதான் இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. லகரத்தை முதலாக கொண்ட சொல். வடமொழியின் சிறப்பொழிகள் நீக்கப்படாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம். வடமொழியில இருந்தக்கூடிய சிறப்பான ஒளிகள் அது அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டோம். சகரம் இதெல்லாம் எந்த காலத்துல பல்லவர் காலத்திலயும் பின்னால் வந்து சோழர்கள் காலத்திலயும் அதை அப்படியே வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஆயுதம் என்பதன் பொருள் அப்படின்னா நுண்ணியது என்று பொருள். திராவிட மொழிகளின் அடிப்படையான கால பகுப்பு அப்படிங்கிறப்ப அது இறந்த காலம் இறப்பில்லா காலம் தான் பிரிச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, திராவிட மொழிகளின் அடிப்படையான கால பகுப்பு. தமிழ் மொழியோட காலம்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு நம்ம சொல்லுவோம். திராவிட மொழிகளின் அடிப்படையான கால பகுப்புங்கிறப்ப ரெண்டாம பிரிச்சிருக்காங்க, இறந்த காலம் இறப்பில்லா காலம். இறப்பில்லா காலம்னா அது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வச்சுக்கோங்க. இந்திய வரி வடிவங்களின் தாய் என்று கருதப்படுவது பிராமி எழுத்து அப்படிங்கிறாங்க. இந்திய வரி வடிவங்களின் தாய், இந்திய மொழிகளின் தாய்னா தமிழ் நம்ம தெரியும், இந்திய வரி வடிவங்களின் தாய்னா பிராமி எழுத்து. இந்த பிராமி எழுத்தோட நம்ம ஏற்கனவே தென்பிராமி எழுத்து பார்ப்போம் இல்லைங்களா. அது தென்பிராமி எழுத்தோட நவீன வடிவங்கள் பௌத்தர்கள் புகுத்தியது தென்பிராமி எழுத்துன்னு பார்த்தோம். அதோட நவீன வடிவம் தான் தமிழ் வடிவமா மாறுச்சு அதையும் பார்த்தோம். அதெல்லாம் இந்திய வரி வடிவங்களின் தாய் என்ற பெருமை எந்த எழுத்துக்கு போகுதுன்னா பிராமி எழுத்துக்கு தான் போய் சேரும். தென்பிராமியை எவ்வாறு வழங்குவார் அப்படின்னா திராவிடி அப்படிங்கிறாங்க. அந்த தென்பிராமி எழுத்தா பிற்காலத்தான் தமிழா மாறுது. அதனால திராவிடி அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காங்க. தென்பிராமியை திராவிடி என்று வழங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான வினா இது. தொல்காப்பியர் தனித்து இலக்கணம் கூறிய மெய்கள் அப்படிங்கிறப்போ எகரத்துக்கும் வகரத்துக்கும் தொல்காப்பியர் தனித்து இலக்கணம் சொல்றார். 16 மெய்களுக்கும் இலக்கணம் வகுத்தவர், எகரத்துக்கும் வகரத்துக்கும் மட்டும் தனித்த இலக்கணம் வகுத்திருக்காரு. ஆயுதத்தை நெடில் உரசொலி என்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம். பொதுவாக ஆயுதத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மெய்யாதான் கணக்குல எடுத்துப்போம். ஆனா அதை வந்து நெடில் உரசொலி என்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இயல் அழகு ஒன்றுக்கான பிஜி டிஆர்பி அழகு ஒன்றுக்கான 300 வினாக்களை, முக்கியமான 300 வினாக்களை தொகுத்து நான் இந்த காணொலிகளை உருவாக்கியிருக்கேன். இனி வரும் பகுதிகளாக இயல் 2 இது போன்ற வினாக்களை நான் கொடுப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கேன். அந்த காணொலிகள் எல்லாத்தையும் இனி வரும் காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோடு இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.